அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு தகவல், நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த தகவல். வாராகி அம்மனை கும்பிடுற பக்தர்களுக்கு கவலை, துக்கம், பயம், குழப்பம், எதிர்ப்பு, பகை அப்படின்னு எதுவுமே கிட்ட நெருங்கி வராது. இது வாராகி பக்தர்களுக்கு நன்றாகவே வந்து தெரியும். வாராகிக்காரங்கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படின்னே சொல்லுவாங்க. பொதுவாக வாராகி அம்மனுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி திதி, பஞ்சமி திதி இதெல்லாம் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி திதி என்னென்ன கிழமைகளில் வந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி திதி நாட்களை பார்த்து வழிபடுவாங்க. சில பேர் தீவிரமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அனுதினமும் அந்த வாரத்தின் 7 நாட்களும் அன்னையை வழிபடுறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு நாள் வழிபடுறவங்களுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து கிடைக்கும். எந்த நாள் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாராகி தேவிக்கு பல ரூபங்கள் வந்து இருக்குது. அஸ்வரூபா, மகாவாராகி, லகுவாராகி, மந்திரவாராகி, வார்த்தாளி அப்படின்னு பல வடிவங்கள் வந்து இருக்குது. பொதுவாகவே அம்மனை செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுறதுங்கிறது கூடுதல் பலனையும் பலத்தையும் வளத்தையும் தரும். முதலில் ஞாயிற்றுக்கிழமை வழிபடுறதுக்கான பலனை பார்க்கலாம். நீங்காத நோய் இருக்கிறவங்க, அடிக்கடி நோய் வந்து அவதிப்படுறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த நோய் நம்மளை விட்டு நீங்கணும், நம்ம சீக்கிரம் நலம் பெறணும், உடல் ரீதியாக எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வாராகியை வழிபடுறது மிகுந்த பலன்களை தந்தரலும். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு குறித்து நான் ஒரு பதிவில் போட்டிருக்கேன், லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். திங்கட்கிழமை மனநலம் குன்றியவர்கள், வீண் கவலைக்கு ஆளானவர்கள், எதுக்கெடுத்தாலும் பயந்து பயந்து இருப்பாங்க. சில பேர் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ட்டு வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்க மனம் தெளிவுபடுறதுக்கு திங்கட்கிழமையில் வழிபடுறது சிறந்த பலன்களை தரும். செவ்வாய்க்கிழமை நிலம், வீடு, வழக்கு தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபடணும், அதுக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில வாராகி அம்மனை வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பு. புதன்கிழமை கடன் தொல்லை அகழ்வதற்கும், சொத்துக்கள் மீதான வழக்கில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கும், இழந்த சொத்து செல்வங்களை நினச்சி வேதனைப்படுவாங்க இல்லைங்களா, எங்ககிட்ட இவ்வளோ இருந்துச்சு எல்லாம் போயிடுச்சு எங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அது திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் புதன்கிழமை அன்னைக்கு வழிபடலாம். இதன் மூலமாக கடனையெல்லாம் நீங்கள் அடைக்கலாம், சொத்து பிரச்சனையிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை நல்ல அறிவு, ஞானம், கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு, குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு இந்த அன்னைக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வியாழக்கிழமையில் வழிபடுறது சிறப்பு. அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா மாங்கல்ய பலம் பெருகும், கணவரின் ஆயுள் வந்து நீடிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், வியாபாரமும் விருத்தி அடையும். ஒரு சில வீடுகளில் கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வாராகியை வழிபடுறதுனால சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு அமைதியான குடும்பமாக அவங்களுக்கு அமையும். மேலும் பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்றே இருக்காது. அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா கிரகதோஷங்கள் அனைத்தும் விலகும், குறிப்பாக சனி பகவானால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வந்து வராது. குழந்தைகள் அறிவு மற்றும் ஆரோக்கியத்துடன் வளர்வாங்க, குடும்பத்தில் இருந்த குழப்பம் சச்சரவு எல்லாமே வந்து விலகும். வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் உண்டு. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சேனலில் வந்துட்டு நான் அப்லோடு பண்ணிகிட்டே வரேன். இதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.